கதை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நிஜமா நடந்த ஒரு கதை சொல்லட்டுமா? பிள்ளை உட்கார்ந்திருந்து கண்களை சிமிட்டி கரும் பலகையை பார்த்து எழுதி கொண்டிருந்தார். எல்லோரும் எழுதி முடிந்தாலும் அவள் முடிக்க மாட்டாள். அடிக்கடி தலைவலி என்று சொல்லி பள்ளிக்கு வரவும் மாட்டாள். அவள் மீது ஆசிரியர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள். ஒரு நாள் தமிழ் ஆசிரியை கரும் பலகையில் எழுதி முடித்த பிறகும் அவள் எழுதி முடிக்காத காரணத்தினால் கோபமடைந்து அவளை அடித்தார். அழுது கொண்டிருந்த அவளை பார்த்து மனநொந்த ஆசிரியை அவளிடம் கேட்டபோது, அவளுக்கு சரியா கண்ணு தெரியாதா? கண்ணாடி வாங்க காசு இல்லாததால் மருத்துவமனையிலிருந்து கொடுத்த மருந்தை ஊற்றிக்கொண்டு பள்ளிக்கு வருவாளாம். இதை அறிந்த ஆசிரியை சக மாணவர்களிடம் சொன்னபோது, நாங்கள் பெற்றோர்களிடம் கேட்டு காசை கொண்டு வருவோம், அவளுக்கு கண்ணாடி வாங்கி கொடுப்போம் என்று சொன்னார்கள். அவளுக்கு கண்ணாடி கிடைத்தது. தற்போது நன்றாக கண் தெரிகிறது. சிறார்களே, பிறருடைய குறைகளை நாம் கிண்டல் பண்ணுவதுண்டு. குறைகளை நிவர்த்தி செய்ய நம்மால் இயன்றதை செய்வோமா?